இதற்கான போதிய விளக்கங்கள் வந்து எங்களுடைய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் போட்டுதலுக்குரிய அண்ணன் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் இன்று மதியம் பத்திரிகையாளரை சந்தித்து அறிவாலயத்தில் மிக தெளிவான விளக்கங்களை கொடுத்திருக்கின்றார்கள். காலையிலே மதியம் கொடுத்துட்டாங்களே, அது சம்பந்தமான விளக்கங்கள் மிக தெளிவாக வந்து அண்ணா அறிவாலயத்தில் எங்களுடைய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அவர்கள் மூத்த வழக்கறிஞரோடு சேர்ந்து அதற்கான விளக்கங்களும் அதற்கான கேள்விகளையும் முன்வைத்திருக்கின்றார்கள். நான் கூட சில பத்திரிகைகளை பார்த்தேன், நிறைய தொலைக்காட்சிகளையும் பார்த்தேன், கீழே செய்திகள் வந்து ரொம்ப பிரேக்கிங் நியூஸ் மாதிரி வச்சாங்க. அதாவது கடிகாரத்திற்கான பில்லை வெளியிட்டாருன்னு உண்மையாலுமே மனசாட்சி இருக்கிற யாருமே வந்து அது பில்லுன்னு எடுத்துக்க மாட்டாங்க. எப்படி வந்து ஒரு தொலைக்காட்சிகளில் எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்ல யார் வெளியிட்டாங்களோ அவங்களுக்கு அது பொருந்தும். தவறாக சொல்ல நானது, கொடுக்குற பில்லுனா எப்படி இருக்கும் என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும். பில்லை வெளியிட்டாரு அப்படின்னு ஒரு செய்திகளை போட்டிருந்தாங்க எல்லாரும். இப்போ கூட நீங்கள் கூட யாரோ ஒருத்தர் கேட்டீங்க பில்லை வெளியிட்டாரே அப்படின்னு, அது பில்லாது சொல்லுங்க நீங்க என்னன்ட்டு. இல்லை சார், நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க, பில்லுன்னு ஒரு காகிதத்தை வெளியிட்டாருன்னு சொல்லியிருக்கணும். பில்லை வெளியிட்டார், பில்லை வெளியிட்டாருன்னு சொல்லி போடுறீங்க. இந்த பில்லு அதாவது வந்து இந்த எக்ஸல் சீட்டு தயாரிக்கிறதுக்காக இவ்வளோ மாசங்கள் ஆச்சு, ஒரு எக்ஸல் சீட்டை தயாரிக்கிறதுக்கு இவ்வளோ மாசங்கள் ஆச்சுன்னு கேட்டேன். ஒண்ணுமே இல்லை, எனக்கு எதுவுமே கிடையாது, சாப்பாடு ஒருத்தர் கொடுக்குறாரு, வாடகை ஒருத்தர் கொடுக்குறாரு, டீசல் ஒருத்தர் அடிக்கிறாரு, கார் ஒருத்தர் ஓட்டுறது சம்பளம் கொடுக்குறாங்கிறாரு. ஆனால் அவர் குடியிருக்கிற வீட்டோட வாடகை எவ்வளோ தெரியுங்களா, 3.25 லட்சம். எவ்வளவு? ஒரு மாசத்தினுடைய வாடகை 3.25 லட்சம். நண்பர் ஒருத்தர் ஒரு மாதம் ஹெல்ப் பண்ணுவார், ஒரு நாள் ஹெல்ப் பண்ணுவார், ஒரு வாரம் ஹெல்ப் பண்ணுவார். வருஷ கணக்கிலேயே ஹெல்ப் பண்ணுவாங்க யாராவது ஒருத்தர், அப்படி யாராவது இருந்தால் சொல்லுங்கள் நீங்கள். இல்லை நான் ஒன்று, இல்லை சார் நான் ஒன்று, நான் தேர்தல் என்னென்னா என்னுடைய நண்பர்களோ உறவினர்களோ யார் செலவு பண்ணாலும் வேட்பாளர் செலவு கணக்கில் தான் வருங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவு. ஒரு அரசியல் கட்சியில் பொறுப்பில் இருந்துக்கிட்டு தலைவராக இருந்துக்கிட்டு என்னுடைய செலவு பூரா யாரோ பண்ணுறாங்கன்னா எங்கள் வார் ரூம்ல இருந்து வருதான்னு கேட்குறேன். யார் பண்ணுறாங்கன்னு வெளியிடணும்ல, இந்த மாதிரி இவ்வளோ செலவு பண்ணுறாங்க, நண்பர் நண்பர்னா யார் நண்பர், வார் ரூமில் இருக்கக்கூடிய வசூல் தான் நண்பரான்னு கேட்குறேன். தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா, சொல்லக்கூடிய எல்லாரும் எங்களுடைய இயக்கங்களை சேர்ந்திருக்கிற எல்லாரும் தேர்தலில் வேட்பு மனுல தாக்கல்ல குடும்ப சொத்துக்கள் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் வெளியிட்டிருக்காங்க, நான் உட்பட எல்லாருமே. இப்போ அதை திரும்ப எடுத்து போட்டு செய்திகளை வெளியிடக்கூடியவங்க நேர்மையான அரசியல் பண்ண போகிறேன், நான் கம்யூனிஸ்ட் மாதிரி பண்ண போகிறேன்னு இது உதாரணங்களாக சொன்னவர் தேர்தல் ஆணையத்துடைய அவருடைய அபிரவுட்டில் எடுத்து பாருங்கள். திரும்ப செலவு எனக்கு கொடுக்கும்போது சொந்த நிதியிலிருந்து செய்யப்பட்ட செலவு 0 நில் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ யார் செலவு பண்ணால், அரவக்குறிச்சி தொகுதியில் வாக்காளருக்கு 1000 ரூபா பணம் கொடுத்தது நான் அன்னையிலேருந்து கேட்குறேன். இன்னைக்கு வரைக்கும் நீங்களும் யாரும் அது வந்து அந்த இடத்துல ஒரு கேள்வி கூட கேட்டு நான் லைவில் பார்க்குறேன். சார் நீங்கள் அரவக்குறிச்சி தொகுதியில் ஓட்டர்ஸுக்கு 1000 ரூபா கொடுப்பீங்களா கொடுக்கலையா சார் அப்படின்னு யாராவது கேட்கணும் இல்லை. கேட்குறதுக்கு இன்னைக்கு கூட நான் கேட்குறனாலே செய்திகளை வெளியிடுறது என்னது ஒரு பட்டியலை வெளியிட வேண்டியது, கேள்வி யாரும் பத்திரிகைக்காரங்க கேட்கக்கூடாது அப்படிங்கிறது வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிடலாம்னு கொடுக்கலாம். ஏன் உங்கள் நேரத்தை வீணடிச்சு பத்திரிகையாளர் நேரத்தை தொலைக்காட்சி நிருபர்களுடைய நேரத்தை வீணடிக்கணும், ஒரு வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணி இதுதான் சார் நான் கொடுக்க வேண்டியது, இதெல்லாம் படித்து பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்து வீடியோலாம் பார்த்துட்டு செய்தியெல்லாம் போட்டுட்டு ஒரு 15 நாள் கழிச்சுவாங்க, அப்புறம் என்கிட்ட கேள்வி எழுங்கன்னா பரவாயில்ல. நேராக வர சொல்லி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு யாருக்காவது ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல, அந்தளவுக்கு வந்து சிந்திக்காதவங்களான்னு கேட்குறேன் நான். பத்திரிகையாளர்களாம் பார்த்தாலே புரிய போது அது என்ன வெளியிட்டு இருக்கிறாங்க, அதில் என்ன இருக்குது என்னங்கிறதுல சரியா தப்பா சார் நான் கேட்குறதுக்கு சொல்லுங்கள். ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எல்லா ஆஃபீஸுக்கும் மெயில் போட்டுவிட்டா நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க இதுதான் அப்படின்ட்டு. அதாவது வாட்ச் வாங்குறவர் ஒருத்தருடைய பேரை சொல்லி அவர் வாங்கினது 4.5 லட்சம், ஒரு 2 மாதம் 3 மாசம் கழித்து இவருக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாராம். கிடைக்காத பொருள், ஒரு அரிதான பொருள், நாட்டில் கிடைக்காத பொருள் லேட்டாக லேட்டாக அதாவது காலங்கள் ஆக ஆக அதனுடைய விலை மதிப்பு கூடும், கூடுமா கூடாதான், கூடுமா குறையுமான்னு கேட்குறேன். சொல்லுங்க சார் நீங்கள் எப்படி சொல்லுங்கள், கிடைக்காத பொருள் ஒரு அரிதான பொருள் கூடுமா கூடாதா, விலையினுடைய இது கூடும், எப்படி ஒரு 2 மாதத்துக்குள்ளே வந்து விலை குறைஞ்சி இவங்களுக்கு குறைச்சி கொடுக்க முடியும், அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன், முடியுமான்னு கேட்குறேன். அதுலேயே வந்து அந்த வாட்சினுடைய நம்பரை சொல்லும்போது 1147 1149 அப்புறம் அவர் வெளியிட்டிருக்கிற பில்லுலையும் இவருக்கு கொடுத்துருக்கிற அந்த எக்ஸல் சீட்டுக்குள்ள நம்பர் மாற்றங்கள் இதெல்லாம் நானாக கேட்கல, எல்லாரும் கேட்டதை நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கோர்வையாக சொல்கிறேன். அதாவது ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு, ஒரு வெகுமதியை மறைக்கிறதுக்கு, தான் வாங்கின ஒரு லஞ்சத்தை மறைக்கிறதுக்கு 100 பொய்யை 1000 பொய்யை இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஒரு இதுக்கு அம்மா ஒத்துக்க வேண்டியதானே, என்கிட்ட வாட்ச் இல்லை சார், இல்லை பில்லு இல்லை, இது இதே கிஃப்ட்டு கொடுத்தாங்க, கிஃப்ட்டு கொடுத்தாங்கன்னு ஒத்துக்கிறதுல என்ன வைக்கோன்னு கேட்குறேன். அது ரொம்ப கிளவராக வந்து தேர்தல் நடக்குது,
தேர்தல் இதெல்லாம் ஏன் நாமினேஷன்ல வரல அபிரவுட்ல வரலன்னு கேட்பாங்கிறதுக்காக எலெக்ஷனுக்கு முன்னாடி வாங்கினாங்களா இவருக்கு எலெக்ஷன் முடிஞ்சு மே மாசம் கொடுத்தாங்களாம் நடுவில் அவர் என்ன வச்சிருந்தாரு ஏதாவது வச்சு இதில் போட்டு வச்சிருந்தாருன்னு கேட்குறேன் பேங்க்ல ஏதாவது டெபாசிட் போட்டு வச்சிருந்தாருன்னு கேட்குறேன் வாங்கின ஒரு நடுவில் கொஞ்சம் நீங்கள் செய்திகள் வெளியில் தவறில்ல சார் நான் இது குறைகளுக்காக சொல்லலை குற்றச்சாட்டுக்காக சொல்லலை வெளியிடுகின்ற பொழுது இது மாதிரி வருகின்ற பொழுது நான் செய்திகள் வந்து வெளியிடுவேன் நீங்கள் அதை எடுத்துக்கங்க 15 நாள் கழிச்சு கேள்விக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுங்கள் அப்போ எங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிருங்க சார் நாங்கள் செய்திகள் அதில் எதெல்லாம் போட முடியுமோ போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணும் ஒரு தேசிய கட்சியில் இருக்கிறோங்கிறதுக்காக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு அதிலும் வந்து எந்தவித அடிப்படை ஆதாரமும் முகாந்திரமும் இல்லாமல் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு அதுக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு அதுக்கான ஒரு நேரத்தை வந்து பத்திரிகையாளருடைய நேரத்தை வீணடிச்சு அதில் என்ன இருந்து சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு அரசின் மீது அமைச்சர்கள் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளில் குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஊழல் குற்றச்சாட்டுகளில் என்ன முகாந்திரம் அதில் இருந்து சொல்லுங்க ஏதாவது ஒரு முகாந்திரம் ஒரு ஆதாரம் ஒரு அடையாளம் இதை நான் சொல்லுகிறேன் குறிப்பிட்டு சொல்லுகிறேன் ஏதாவது ஒன்று இருந்தால் சொல்லுங்க நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன் கேள் நீங்களே பார்த்தீங்களா எல்லாருக்கும் சொல்லுங்க கேளுங்க யாராவது ஒரு அடிப்படை ஆதாரம் இருந்துச்சு ஒரு முகாந்திரம் இருந்துச்சு இதை வச்சு சொன்னாங்கன்ட்டு 375,000 ரூபாய் நீங்கள் சொன்ன நபர் குடியிருக்கக்கூடிய வீட்டினுடைய வாடகை இந்த வாடகையை யார் கொடுக்குறான் உன்னுடைய காருக்கு யார் டீசல் அடிக்கிறான் சம்பளம் யார் கொடுக்குறான் 3.25 லட்சம் ரூபாய் கொடுக்குற வீட்டு வாடகைக்கு 3 பேர் உதவியாளர் இருந்தால் போதுமா அப்போ அந்த வீட்டை பராமரிக்க எவ்வளோ பேர் வேலைக்கு வரும் அவங்களுக்கு யார் சம்பளம் கொடுக்குறான் யார் கொடுக்குறாங்க இப்போ 4 ஆடு மேய்ச்சா 3.25 லட்சம் ரூபா வாடகை கொடுத்து குடியிருக்க முடியும் அப்படிதான் அந்த மாதிரி தானே சொல்லக்கூடிய கருத்துக்கள் இருக்கு சொல்லுங்க பிரதர் சென்னையில் அவர் குடியிருக்கிற வீட்டில் எந்த ஏரியாவில் குடியிருக்காருன்னு நீங்கள் கேளுங்க கேட்டுட்டு உங்கள் வீட்டு வாடகை என்னன்னு கேளுங்க அதுவே தவறான கருத்து சார் நீ தூய்மையாக இருந்தால் ஏன் அடுத்தவங்க சொத்தில் வாழ்கிறீங்க ஏன் இப்போ உங்களுக்கு நீ ஏற்கனவே அவர் என்ன சொல்லியிருந்தார் என்னுடைய மனைவி என்னோட பல மடங்கு சம்பாதிக்கிறார் அப்படின்னு சொன்னவர் ஏன் அடுத்தவங்களுடைய காசில் அடுத்தவங்களுடைய சொத்தில் இது எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா படையப்பாவில் வரல ஞாபகம் இருக்கா சார் படையப்பாவோட வசனங்கள் ஞாபகம் இருக்கான்னு கேட்குறேன் இருக்கா இல்லையா இல்லை மாப்பிள்ள அவரு தான் ஏன்னா அது மாதிரி பயன்படுத்துறதெல்லாம் நான் தான் ஆனால் எல்லாரும் கொடுக்குறதெல்லாம் அவங்க அப்படிங்கிற மாதிரி அதுவே ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு தரமா இருக்கிறதுக்கு ஒரு அசிங்கமா இல்லையான்னு கேட்குறேன் சார் எதை பத்தி இல்லை நான் என்ன சொல்றேன் நான் இன்னும் கூட உங்களை எல்லாம் சொல்றேன் நான் இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ சார் இருக்காரு யோகா சார் இருக்காரு யோகா சார் வந்து ஒரு தவறு பண்றாரு தப்பா எடுத்துக்காது சார் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் யோகா சார் ஒரு தவறு பண்றாரு ஒரு செய்தியை வெளியிடுவதற்கு வெகுமதி வாங்குறாருன்னு சொன்னா என்கிட்ட அதற்கான ஆதாரம் இருக்கு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு ஆதாரம் இருக்கும் அப்போ அவர் சரியா தப்பாங்கிறது தெரியும் இப்போ ஒரு நபர் சொல்ற குற்றச்சாட்டு சரியா தவறாங்கிறத புரிந்து கொண்டு அவர் சொல்லுவது சரியாக அடிப்படை ஆதாரத்தோடு சொன்னா நீங்க செய்தி வெளியிடலாம் காலையில் பத்திரிகையிலோட நீங்க செய்தி வெளியிடலாம் அது இல்லாமல் இப்போ வெறுமனே பொத்தாம் பொதுவா இந்த கடைசியா சொல்லுவாங்க தெரியுங்களா ஒரு இண்டஸ்ட்ரியெல்லாம் நல்லா ஓடி முடிச்சு கடைசியாக அந்த அதை என்ன சொல்லுவாங்க ஸ்கிராப்னு அழகா சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நபருடைய கோமாளித்தனத்தை போய் உட்கார வச்சு நீங்களும் அதெல்லாம் செய்தி லைவாக போட்டு அந்த கோமாளித்தனத்துக்கு எங்கிட்டையும் பதில் கேட்குறீங்களே சார் சார் கட்சி தேசிய கட்சியாக இருக்கலாம் இருக்கிற ஒரு கோமாளியாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்க கட்சி தேசிய கட்சியாக இருக்கலாம் அந்த கட்சிக்கு தலைமை கோமாளி கழிவு பொருள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன் தேசிய கட்சியில் இருந்தால் மட்டும் ஒருத்தருக்கு வந்து எல்லாமே வந்துருமான்னு கேட்குறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாப்பிட்ற சாப்பாடு ஓசு ஓட்டுற காரும் ஓசு சம்பளமும் ஓசு வீடும் ஓசு மண்டையில் இருக்கிற மூளை ஓசுன்னு நினைக்கிறேன் சார் அப்படி தானே இருக்கும் அது மேலே இருக்கிறது அதுவும் ஓசாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒன்றும் விஷயம் இல்லை சார் நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதையெல்லாம் விட்டுட்டு என்ன சொல்லணும்னா அவங்க கட்சியில் எவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் மெம்பரு எவ்வளோ பூத்து கமிட்டி அமைச்சிருக்காங்க அடுத்த தேர்தலில் எவ்வளோ ஓட்டுகள் வாங்க போகிறாங்க இதையெல்லாம் சிந்திச்சு களத்தில் இறங்கி வேலை செய்யணும் அதை விட்டுட்டு எங்கேயே அதாவது வந்து வெறுமனே வந்து தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்ட ஆவணங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஏற்கனவே நாங்கள் தான் ஃபைல் பண்ணியிருக்கோம் இல்லைன்னு சொல்லலையே என்னென்ன வந்து சொத்து இருக்கோ எல்லாத்தையும் குடும்ப சொத்துக்கள் எல்லாத்தையும் பதிவு பண்ணியிருக்கோம் எலெக்ஷன் தேர்தல் ஆணையத்தில் ஃபைல் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து இப்போ என்னை பற்றி கூட அதில் ஒரு ஸ்லைடு வந்துச்சு முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று நீதிமன்றத்தில் நானே
நேரில் நீதிமன்றத்திற்கு சென்று அவர் மீது வழக்கை தாக்கல் செய்ய இருக்கிறேன். சொன்ன உங்களுக்கு ஏதாவது செய்தி ரேட்டிங் வேணும்னா சொல்லுங்க, வேற வேற செய்தியெல்லாம் இருக்கலாம். இல்ல சார், நான் என்ன கேக்குறேன் சொல்லு, ஏதாவது ஒரு எவிடன்ஸ் நீங்க வாங்கி கொடுங்க சார். என்ன எவிடன்ஸ்? இன்னைக்கு எங்க போச்சுன்னு கேக்குறேன். பல மாசங்களுக்கு இல்ல சார், நான் சார் பல மாசங்களுக்கு முன்னாடி கொடுத்த வாட்சுக்கு பில்லு கொடுக்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் பில்ல கொடுக்க முடியல. யாரோ வாங்கினாங்கன்னா அதை வாங்கிட்டு ரசீது வாங்கி ரசீதுன்னு ஒன்னை போட்டு டைப் பண்ணி இதுக்கு அதுக்கு வித்தியாசம் எல்லாத்தையும் குழப்பி ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு ஓராயிரம் பொய் சொன்னதை போல ஒரு வாட்சுக்கு பில்லு கொடுக்க முடியாம ஓராயிரம் பொய்களை அவிழ்த்து விடுகின்ற நீங்க சொல்லக்கூடிய நபரை ஒருபோதும், அதாவது குறிப்பா நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, யாராவது ஏத்துக்குவாங்களா சொல்லு? ஏற்றுக்கொள்ள சூடிய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்களா? தயவு செய்து இனிமேல் நான் கோவைக்கு வந்தா சரி, இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன், அடிப்படை ஆதாரத்தோடு கேட்டுவிட்டு அதற்கு பிறகு என்னிடத்திலே கேளுங்கள். நான் அதற்கு சரியான பதிலை சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். நன்றி. நேற்று ஒரு நாள் அதிகபட்ச மின் நுகர்வு என்பது 400 மில்லியன் யூனிட்டை கடந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய வரலாற்றில் முதல் முறையாக 400 மில்லியன் யூனிட்டை கடந்து எந்தவித மின் தடையும் இல்லாமல் சிறப்பாக விநியோகம் செய்யப்பட்டு மின்வாரியம் ஒரு சிறப்பை சேர்த்திருக்கின்றன. அதற்கு காரணம் தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. வெளிச்சந்தையில் குறிப்பாக எக்ஸ்சேஞ்சில் அவசரத்துக்கு வாங்குவதை விட முன்கூட்டியே 3 மாத கோடை காலத்திற்கான எவ்வளவு மின் தேவை என்பதை கணக்கிட்டு குறுகிய கால ஒப்பந்தம் மூலமாக டெண்டர் போடப்பட்டு அதன் மூலமாக இந்த 3 மாதத்திற்கு மின் சந்தையில் வாங்குவதற்கும் இப்பொழுது டெண்டர் மூலம் வாங்கியதன் மூலமாகவும் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு ஏற்பட்டிருக்கின்ற சேமிப்பு என்பது 1,312 கோடி ரூபாய் மின்சார வாரியத்திற்கு முதலமைச்சர்கள் சேமிப்பை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். எனவே இன்னும் மின் தேவை அதிகரித்தாலும் அதை சமாளிப்பதற்கு மின்சார வாரியம் தயாராக இருக்கின்றன. எனவே கடந்த காலங்களைப் போல் இல்லாமல் இந்த ஆண்டு மிக சிறப்பாக, இன்னும் மிக சிறப்பாக, எந்தவித பாதிப்பும் இல்லாத அளவிற்கு சீரான மின் மூலியகம் வழங்குவதற்கு அனைத்து நடவடிக்கையும் முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்படி எடுக்கப்பட்டிருக்கிறது.